வணக்கம். த கில்லி எக்ஸ்பீரியன்ஸ். பை திஸ் டைம் நீங்களும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க தேட்டரில். ஸோ நான் பார்த்தேன் முன்னாடி சொன்ன மாதிரி தேவி தேட்டரில் மதியானம் 12 மணி ஷோக்கு ஆல்மோஸ்ட் கிட்ட 900+ கெப்பாசிட்டி இருக்குது. அந்த தேட்டர் 80-90% ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ 20 வருஷம் கழிச்சு ரீ ரிலீஸ் ஆகிற ஒரு படத்துக்கு, டிவியில் இன்னி வரைக்கும் அடித்து துவைக்கிற ஒரு படத்துக்கு, ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்கிற ஒரு படத்துக்கு இவ்வளோ கூட்டம் வருது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். இப்படி ஆடியன்ஸுடைய ஃபேவரட்டான படங்கள் ரீ ரிலீஸ் ஆகும்போது அதில் ஆடியன்ஸுடைய முக்கியமான கவலை என்னென்னா, ஆடியோ வீடியோ குவாலிட்டி நல்லா இருந்துச்சா இல்லையாங்கிறது தான். கில்லியோடைய இந்த ரீமாஸ்டர்ட் வெர்ஷன் நிஜமாவே நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு ஃபிலிம் ப்ரொஜெக்ஷன் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கூட சில இடங்களில் ஃபீல் ஆச்சு. அஃப்கோர்ஸ் டிஜிட்டலாக மாற்றிருக்காங்க, 4K ஸ்கேன் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் தேவி தியேட்டரில் 4K ப்ரொஜெக்டர் இல்லை நினைக்கிறேன், 2K ப்ரொஜெக்டர் தான் இருக்குது. பட் அதிலே கூட நல்லா கிளாரிட்டிலாம் நல்லா இருந்தது, சவுண்டுமே கூட ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த எண்ணில் பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்து ரீமாஸ்டர்ட் வெர்ஷனை நல்ல குவாலிட்டியில் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. தென் வெகு சில இடங்களில் லைட்டாக கொஞ்சம் ப்ளீச் ஆச்சு, சில விஷுவல்ஸ் கொஞ்சம் ப்ளர் போன மாதிரி இருந்தது. பட் அது எக்ஸ்பீரியன்ஸை பெருசாக ரிவியூன் பண்ணல. தென் வந்த ஆடியன்ஸ் செம்ம ஆம்பியன்ஸை செட் பண்ணாங்க. ஒவ்வொரு டயலாக் ஒவ்வொரு ரியாக்ஷனையும் கூடவே இருந்து சொல்லிட்டே இருக்காங்க. வரதுக்கு முன்னாடி இங்கே ப்ராம் பண்ணுறாங்க, இல்லை வரும்போது கரெக்டாக லிப்ஸிங் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாரும். அண்ட் விஜயோட இன்ட்ரோவுக்கு மட்டும் இல்லை, பிரகாஷ்ராஜ் இன்ட்ரோ, த்ரிஷா இன்ட்ரோ, எல்லாரோட இன்ட்ரோவுக்கும் விசில் பறக்குது. வைப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல, ஷாலாலா பாட்டுக்கெல்லாம் கூட குத்தாட்டம் போட்டிருந்தாங்கன்னா பாருங்களேன். ஏ சூப்பரான தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு படத்தையும் நம்ம திரும்ப பார்க்கும்போது அதில் எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்கள் நோட் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி கில்லி பார்க்கும்போது எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்கள் நான் நோட் பண்ணேன். அதில் முதல்ல பாசிட்டிவ்ஸ் நான் என்னென்னு சொல்கிறேன். இந்த படத்தில் எனக்கு லீஸ்ட் ஃபேவரட் சாங்னா அது ஷாலாலா பாட்டு தான். அது ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான டியூனா இல்லை. ஓகே, ஹீரோயினோட இன்டர்வியூ ஜென்ரிக்காக ஒரு சாங்குங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணதுனால அந்த பாட்டுக்கு நான் பெரிய அட்டென்ஷன்லாம் கொடுத்தது இல்லை இவ்வளோ நாள். ஸோ இப்போது ஆன்லைனில் பார்க்கும்போதும் ஓடிடியில் பார்க்கும்போதும் கூட அந்த பாட்டு வரும்போது தான் ஸ்கிப் பண்ணிட்டு தான் படத்தை பார்த்துட்டு இருந்தேன். டிவியில் வரும்போது அந்த பாட்டு வரும்போது வேறு ஏதாவது வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் போய் பார்க்குவோம். ஆனால் இப்போது ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்து தியேட்டரில் அந்த பாட்டை பார்க்கும்போது அதில் அந்த யார் வேணும் அப்படிங்கிற அந்த லைன் வரும்போது கட் பண்ணி டக்குன்னு விஜய்க்கு ஒரு இன்சர்ட் போட்டிருப்பாங்க, விஜய் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலாக அது நல்ல டேரக்டோரியல் டச். அடுத்தது விநாயக சதுர்த்தி வரப்போகுது அப்படிங்கிறத ஹின் பண்ணுறதுக்காக ஒரு சீனில் ஹீரோடைய தங்கச்சி கேரக்டர் அந்த களிமண் விநாயகர் சிலைக்கு அர்ச்சனை பண்ணுற மாதிரி, பூஜை பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு சின்ன இன்சர்ட் ஒன்று போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக அதுவும் ஒரு நல்ல தாட். இந்த கொக்கர கொக்கர கோ சாங்கில் விஜய் சாரி கட்டிட்டு டான்ஸ் ஆகிறது, தாமு விஜயோடைய ஸ்டெப்ஸை அப்படி ஸ்பூஃப் பண்ணுற மாதிரி கலாய்கிறது, அதை விஜயை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுன்ற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இப்போ இருக்கிற விஜயோட இமேஜுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டேரக்டர்ஸ் யோசிப்பாங்களாம் கூட தெரியாது. அண்ட் இப்படி பல வருஷங்கள் கழிச்சு ரீ ரிலீஸ் ஆகிற படங்களில் இப்போ உயிரோட இல்லாத சில ஆர்டிஸ்ட்டையும் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அப்படி தான் மயில்சாமி பாண்டு ரெண்டு பேரை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ரெண்டு பேருக்குமே சின்ன ரோல்ஸ் தான், ஒரு சில சீன்ஸில் தான் வருவாங்க, ஆனாலுமே கூட நல்லா மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிறாங்க பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக அந்த ரோல்ஸ் கதைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருந்தது. அவங்க ரெண்டு பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எப்படி படத்துடைய சில பாசிட்டிவ்ஸ்லாம் புதுசாக இந்த மாதிரி நம்மளுக்கு கண்ணில் மாட்டிச்சோ, அதே மாதிரி புதுசாக சில நெகட்டிவ்ஸும் கண்ணில் மாட்டும் இல்லையா. அதனால் அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் நீங்கள் பாசிட்டிவாகவே கேளுங்க. அஃப்கோர்ஸ் காலங்காலமாக கில்லி படத்தை கலாய்கிறதுக்கு எல்லாரும் கொண்டு வர முதல் பாயிண்ட், அது எப்படி செமிஃபைனலில் தோத்துட்டு ஃபைனல் விளையாடுறாங்க அப்படிங்கிறதா. ஸோ இதுக்கு நானே ஒரு விளக்கம் சொல்வேன், என்னன்னா செமிஃபைனலில் தோத்தாங்க அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. என்னடா மதுரையில் மண்ணக்கவுனிங்களா அப்படின்னு ரைமிங்காக ஒருத்தர் கலையப்பார், தாமு அதுக்கு பதிலுக்கு யாரா மண்ணக்கவுனது அப்படின்னு அவருக்கு கவுண்டர் கொடுப்பாரு. ஸோ எங்கேயுமே அவங்க தோத்தாங்க அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் ஆகிருக்கவே இருக்காது. ஸோ மேபி சுமாராக விளையாடினாங்க, அவர் நினச்ச அளவுக்கு ஒரு பெரிய விக்ட்ரி இல்லை அப்படிங்கிற மாதிரி வேணால் நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ அதனால் அவங்க ஃபைனலுக்கு செலக்ட் ஆகிட்டாங்கன்னு புரிஞ்சிக்கலாம். ஆனால் என்னுடைய சந்தேகம் அது கிடையாது, இவங்க என்ன மாதிரியான கபடி மேட்ச் விளையாடுறாங்கிறதா என்னுடைய சந்தேகம். இவங்க லீக் மேட்ச் விளையாடுறாங்களா, நேஷனல்ஸ் விளையாடுறாங்களா, இல்லை உள்ளூரில் இந்த கல்லி கிரிக்கெட் மாதிரி சும்மா ஃப்ரெண்ட்லியாக விளையாடிட்டுருக்காங்களாங்கிறது புரியல. ஏன்னா முதல்ல இவங்க ஆடுற மேட்ச் லீக் மேட்ச் மாதிரி தான் இருக்கும், உள்ளூர்லேயே சண்டை போட்டு அந்த உள்ளூர் கேங் கூடலாம் சண்டை போட்டு விளையாடுவாங்களே, ஸோ அது மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனால் முதலில் செமிஃபைனல்னும் போது அது நம்மளுக்கு நேஷனல்ஸாக என்ன அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேயும் செலக்ட் ஆகிட்டு ஃபைனலில் பார்த்தா ஃபைனலில் நேஷனல் டீம் பஞ்சாப் டீம் விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி என்ன தான் விளையாடுறாங்க, அது எப்படி வந்து லீக் நேஷனல் இந்த லெவலில் போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, பொதுவாக கபடி விளையாடுறாங்க அவ்வளோதான், அது ஒரு சினிமேட்டிக் லிபர்ட்டி அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது. அடுத்த சந்தேகம், இந்த பாஸ்போர்ட் வீசா வாங்குற சீன் ஒன்று வரும், ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் ஒரு 2-3 டேஸில் அசால்ட்டாக வாங்கிடுவாங்க, கரெக்ட் பண்ணி பாஸ்போர்ட்டுக்கு வீட்டில் வெரிஃபிகேஷன்லாம் வருவாங்க. ஸோ எங்கே போய் வெரிஃபை பண்ணாங்க, சரி ஓகே அது கூட ஏதோ சமாளிச்சிட்டாங்க வச்சுக்கலாம். வீசா அதுவும் ஸ்டூடெண்ட் வீசாலாம் வாங்குறது அந்த காலத்திலே ரொம்ப ரொம்ப கஷ்டம், வாங்கி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை எப்படி வாங்கினாங்க, அவ்வளோ ஈஸியாக கிடச்சிது, அதுவும் ஒரு சிங் ஒருத்தர் இருப்பார் அவரெல்லாம் இங்கே கலைப்பாங்கன்ற மாதிரி ஏதோ ஒரு சீன். சரி, அதுவும் ஒரு சினிமேட்டிக் லிபர்ட்டி, என்ன பண்ணுறது. இதையெல்லாம் விட முக்கியமாக ஒரு ஜாரிங்கான மிஸ்டேக் என்னன்னா, ஹீரோயினுக்கு பர்த்டே கொண்டாடுவாங்க கொக்கர கொக்கர கோ சாங்குக்கு முன்னாடி, இன்றைக்கி நேரவே கூடாது ஏன்னா இன்றைக்கி உனக்கு பர்த்டே, நான் உன்னோட டேட்
ஆஃப் பர்த் உன் பாஸ்போர்ட்டில் பார்த்தேங்கிற மாதிரி ஹீரோ சொல்லுவார். ஹீரோயினோட டேட் ஆஃப் பர்த் ரெண்டு மூணு இடங்களில் நம்மளுக்கு க்ளோஸ்அப்பில் வேறு கமிட் பண்ணியிருப்பாங்க. 7582 அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே கொண்டாடுவாங்க, கேக் வெட்டுவாங்க, பாட்டெல்லாம் பாடிடுவாங்க, எல்லாமே ஓகே. ஆனால் அடுத்த ரெண்டு நாளில் விநாயகர் ஊர்வலம் வரும். எப்போது? மே மாதம். எந்த ஊரில் விநாயகர் ஊர்வலம் நடக்குது அப்படிங்கிற தெரியல, மேபி கில்லி யூனிவர்ஸில் அப்படி நடந்திருக்கலாம். எப்படி விநாயகர் ஊர்வலங்கிறது கதையோட முக்கியமான எலிமெண்ட்டாக இருக்க போது, அதுக்கு நடுவில் இன்சர்ட்லாம் யோசிச்சு வச்சுட்டாங்க. சரி, அப்போ இந்த டேட் ஆஃப் பர்த்தை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். ஸோ எடிட்டில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஏதாவது சுமாராக கிராஃபிக்ஸாவது பண்ணி இந்த டேட் ஆஃப் பர்த்தை கொஞ்சம் மாற்றிருக்கலாம். சரி விடுங்க. அண்ட் இதை தவிர நிறைய கண்டினியூட்டி அரசையும் கவனிக்க முடிஞ்சது. முக்கியமான சீன் இருக்கு இல்லையா படத்துலேயே, ஹீரோயினை காப்பாற்று வரல, ஹீரோ வில்லன் அடிச்சுட்டு பிரகாஷ்ராஜ் அடிச்சுட்டு த்ரிஷா விஜய் கூட்டு போவார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில். அந்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா காரோடைய பொசிஷன் மாறிட்டே இருக்கும், பிரகாஷ்ராஜோடைய பொசிஷன் மாறிட்டே இருக்கும். Welcome to Great Krikalan Magic Show. போய் இந்த கார் கோபுரத்துக்கு முன்னாடி இருக்கா, ஹீரோ போய் அடிச்சுட்டு வருவார். ஆனால் இப்போ ஹீரோக்கு பின்னாடி கோபுரம் இருக்குது, இந்த ஷாட்டில் கோபுரம் கொஞ்சம் பின்னாடி இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ முன்னாடி ஹீரோ இருக்கார், கோபுரம் எங்கே இருக்குது, கார் எங்கே இருக்குதுன்னு. இப்போ கார் திரும்பி பேக் டு ஒரிஜினல் பொசிஷன். இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் க்ரௌடையும் பார்க்கலாம். பிரகாஷ்ராஜ் விழுந்துக்கிட்டாரா, கார் ரிவர்ஸ் எடுக்கிற சீனு, பின்னாடி ஜனங்கள் நிற்கிறாங்க. கட் பண்ணால் பிரகாஷ்ராஜ் எந்திரிக்கும் போது பேக்ரவுண்டில் திரும்பி கோபுரம் வந்துடுது, ஜனங்கள்லாம் கணக்கு போயிட்டாங்க. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஸோ இந்த மாதிரியான சில கண்டினியூட்டி பிரச்சனைகளும் இருந்தது. ஆனால் வாட் எவர் செட் அண்ட் டன், கில்லி ஒரு ஆல் டைம் என்டர்டெய்னர். எப்படி மிஷ்கினுக்கு ஒரு செவன் சாமுராயோ, அதே மாதிரி விஜய் ரசிகர்களுக்கு இந்த கில்லின்னு நினைக்கிறேன். நானும் பல நூறு வாட்டி இந்த படத்தை பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ பார்க்கும்போதும் தியேட்டரில் ஒரு டல் மொமெண்ட் கூட ஃபீல் ஆகவே இல்லை, அவ்வளோ வேகமாக போகுது. அண்ட் படம் பார்க்கும்போது இதுலேருந்து எவ்வளோ மீம் மெட்டீரியலை நம்ம தேர்த்தி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது ரியலைஸ் ஆச்சு. என்ன செய்ய, கஷ்டமாக தான் இருக்குது. கேப்டன் வேலு இல்லை, அதனால் மேட்ச்சுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவே இல்லை. கமான் வேலு, இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது அந்த சீன் தெரியல, அந்த மீம் தான் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. அண்ட் தனலட்சுமி தேரி ஒன்று சுற்றிட்டு இருந்துச்சு இல்லையா, தனலட்சுமி எப்படி இந்த கதையோட வில்லி அப்படின்னு, அந்த தேரியும் மைண்டில் வந்து வந்து போச்சு நிறைய இடங்களில். மேபி அதை பற்றி நம்ம தனியாக வீடியோ பேசுவோம், தனி வீடியோ போடலாமா வேணாமாங்கிறது நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். எனவே உங்களுக்கும் இந்த படம் ஜாலியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இன்னும் பார்க்கலனா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஆனால் கொஞ்சம் கூட்டம் இருக்கிற தேட்டரில் பாருங்கள், அப்போ தான் என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா.